பல காலங்களில் மதுரையில் திமுகவுடைய உருவம் பிம்பம் சில வகையில் தவறான ஒரு திசையில் போயிட்டு இருந்தது. இதையெல்லாம் திருத்தும் வகையில் பல சட்டமன்ற இரண்டு சட்டமன்ற தேர்தல்களிலும் ஒரு பாராளுமன்ற தேர்தலிலும் இப்போ நடந்த உள்ளாட்சி தேர்தலிலும் எந்த கலங்களும் இல்லாமல் முறைகளுக்கு உட்பட்டு தெளிவாக சுத்தமாக பிரச்சனை இல்லாமல் தேர்தல் நடந்து இந்த விளைவுகள் யாரும் தவறு சொல்லாத அளவுக்கு நடந்திருக்கு. ஒரு காரசாரம் இல்லாமல் ஒரு தவறான சம்பவம் இல்லாமல் இது மதுரையோடைய புது வழி, இது திராவிட முன்னேற்ற கழகத்தோடைய இன்றைக்கு இருக்கிற தெளிவான பிம்பம் உருவம் என்று அனைவரும் புரிந்து கொள்ள வேண்டும். இன்றைக்கு மிக முக்கியமான பொறுப்புகளில் 100 கவுன்சிலர்கள் அதற்கு மேல் இன்றைக்கு இந்திராணி பொன் வசந்த் அவர்கள் இந்த மகத்தான பொறுப்புக்கு பெரிய பெரிய ஜாம்பவான்கள் உட்கார்ந்திருந்த நாற்காலியில் அமர்ந்திருக்கிறார். உறுதியாக சிறப்பாக செயல்படுவார், மக்களுக்கு பணியாற்றுவார் என்ற நம்பிக்கையுடன் அவருக்கு இந்த பெரிய வெற்றிக்கு நான் வாழ்த்து கூறி நான் என் உரையை முடித்துக் கொள்கிறேன்.